சீர்தூக்கி பார். உன் கால்நடையை சீர்தூக்கி பார். உன் வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருப்பதாக. வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயாதே. உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக. விசுவாசிகளுக்கு எல்லா காரியங்களிலும் நிதானம் தேவை. நாம் செய்கிற எல்லா காரியங்களையும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். நம்முடைய கால்நடையை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். சீர்தூக்கி பார் என்னும் வார்த்தைக்கு தராசிலை வைத்து நிறுத்துப்பார் என்று பொருள். தராசின் ஒரு பக்கத்தில் கர்த்தருடைய வார்த்தையையும் தராசின் மறுபக்கத்தில் நம்முடைய கிரியைகள், பேச்சுக்கள், சிந்தைகள், பார்வைகள் ஆகிய எல்லாவற்றையும் வைத்து நிறுத்தி பார்க்க வேண்டும். நம்முடைய காரியங்கள் தேவனுடைய வார்த்தையோடு ஒத்துப்போகிறதா என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். சீர்தூக்கி பார்க்காமல் எதையும் அவசரப்பட்டு செய்துவிடக்கூடாது. நம்முடைய வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருக்க வேண்டும். நம்முடைய பேச்சுக்களிலும் செய்கைகளிலும் எச்சரிப்பும் உறுதியும் நிச்சயமும் இருக்க வேண்டும். நம்முடைய கால்கள் தடுமாறக்கூடாது. நாம் வலதுபுறமாவது இடதுபுறமாவது சாயக்கூடாது. நம்முடைய கால்களை தீமைக்கு விலக்கி காத்துக்கொள்ள வேண்டும். நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது நம்முடைய கால்கள் தள்ளாடாது. நாம் கர்த்தருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கும்போது நம்முடைய வழிகள் எல்லாம் நிலைவரப்பட்டிருக்கும். தங்கள் கால்நடையை சீர்தூக்கி பார்த்தவர்கள் ஆபிரகாம், எலெயாசார், யோசுவா, ரூத், தாவீது, குணசாலியான மனைவி தானியேல். கட்டுப்படுத்த வேண்டிய சரீர அவயவங்கள், எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள். வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்று. உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து. உன் கண்கள் நேராய் நோக்க வேண்டும். உன் கண் இமைகள் உனக்கு முன்னே செவ்வையாய் பார்க்க கடவது. உன் காலை தீமைக்கு விலக்குவாயாக.